सपना रुक भैया नहीं। இன்ஸ்டாகிராம் பிரபலம் சப்னா கெல் மும்பை அந்தேரி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அளித்த கிரிமினல் குற்றச்சாட்டு புகாரை தொடர்ந்து பிரபல கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா மற்றும் அவரது நண்பர் ஆஷித் சுரேந்திர யாதவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா சமூக ஊடக செல்வாக்கு மிக்க சப்னா கெல் மற்றும் அவரது நண்பர்கள் சிலருடன் இரவு விடுதியில் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு பல விமர்சனங்களை எதிர்கொண்டார். சப்னா கெல் தனது பிரைவசி விவகாரத்தில் தலையிட்டதாக பிருத்வி ஷா குற்றம் சாட்டிய நிலையில் பதிலுக்கு சப்னா கெல் பிருத்வி ஷா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார், மானபங்கம் செய்தார் என்று குற்றம் சாட்டினார். இந்நிலையில் இந்த சர்ச்சை இப்போது மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. சப்னா கெல் மும்பை அந்தேரி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அளித்த கிரிமினல் குற்றச்சாட்டு புகாரை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா மற்றும் அவரது நண்பர் ஆஷிஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சப்னா கெல்லின் புகாரில் பிருத்வி ஷாவும் அவரது நண்பரும் தன் மீது கொடுமையான சட்டவிரோதமான கிரிமினல் செயல்களை செய்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண்ணின் மாண்பை கெடுக்கும் வகையில் நடந்து கொண்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். தான் கிரிக்கெட் மட்டையால் தாக்கப்பட்டதற்காக சட்டப்பிரிவுகள் 354, 509, 324 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதியுமாறு கோரியுள்ளார். மேலும் பாலியல் தொல்லை நடந்ததற்காக ஆதாரமாக அரசு மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட சிகிச்சையின் ஆதாரங்களையும் சப்னா அளித்துள்ளார். இது குறித்து சப்னா கெல்லின் வழக்கறிஞர் அலி காஷிப் கூறியுள்ளதாவது, பிருத்வி ஷா மற்றும் அவரது நண்பர் ஆஷிஷ் தவிர விமான நிலைய அதிகாரிகள் சதீஷ் கவன்கர், பகவத் கரண்டே ஆகியோர் மீது IPC 166A பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடமையை செய்ய தவறியதால் இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிருத்வி ஷா அவரது நண்பர் மீது சட்டப்பிரிவு 354 கீழ் வழக்கு பதிவு செய்ய தவறியதால் இந்த வழக்கு ஏர்போர்ட் அதிகாரிகள் மீது பாய்ந்துள்ளது. இந்த இரண்டு வழக்குகளும் April 17 அன்று விசாரணைக்கு வரும் என்று வழக்கறிஞர் கூறியுள்ளார். சப்னா கெல் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆவார். இன்ஸ்டா பிரபலத்திற்கு பிரபல கிரிக்கெட் வீரர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்திருக்கும் இந்த புகார் தற்போது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.